சின்ன படம் சின்ன படம் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்றுமே கிடையாது, கதை இருந்தால் சின்ன படம் பெரிய படம் தான் சொல்கிறாங்க. ஆர்ஆர் ஓடிச்சு, புஷ்பா ஓடிச்சு, அவெல்லாம் 4 வருஷம் எடுத்த படம்ங்க, 4 வருஷமாக எடுத்திருக்கானுங்க. அது ஓடி அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. மைனாக இருந்தால் எடுத்தார் சார், எடுத்தார் என்ன, இவன் 2 ரூபா குள்ளதான் எடுத்திருப்பார். அது எத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு? அதுதான் 10 ரூபா போட்டு வந்து நம்ம வந்து 20 ரூபா லாபம் சம்பாதிக்கிறதான். அவன் 1000 கோடி செலவழிச்சிட்டு 1000 கோடி ரூபா எடுக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் அந்த அதெல்லாம் என்ன எதை அந்த 4 படமும் சொல்லி ஓடின படம் 4 எதுலேயாவது கதை இருந்துச்சான்னு சொல்லி சொல்லுங்கள். யாராவது எவனா சொல்ல சொல்லுங்கள். ஒரு கதையும் கிடையாது. அவன் விஷுவல்ஸ் வச்சுருக்கான், பெருசாக கிராண்டேன்னு சொல்லி எடுத்தான், வேறு எதுவுமே பண்ணவே கிடையாது. சாங்ஸு அதுக்கு எதை வச்சு ஓடிட்டானு. ஸோ அதை வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நம்ம படத்துக்கு நம்ம சிந்தனைக்கும் ஈடு இணை தமிழ் படத்துக்கு எதுவுமே கிடையாது. நம்ம 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 வந்து கதையை வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அந்த காலத்து நான் கே எஸ் கோபால கிருஷ்ணன் சொல்லுவாங்க, இப்போ இருக்க எல்லா டைரக்டரும் சார் சார் உதயகுமார் சார் சொல்லிட்டு போனார். சின்ன சின்ன கதைகள் தான், சின்ன கவுண்டர் மாதிரி வந்து ஒரு சின்ன கதை தான் அது. ஆர்டிஸ்ட் போனால் பெரிய கிட்டாச்சு. ஸோ அதனால் வந்து இப்படி சின்ன படம் பெரிய படங்கிறத சொல்லி நம்ம வந்து பிரயோஜனம். நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்கள், நல்ல கண்டென்ட் பண்ணுங்கள், ஸ்கிரீன் ப்ளே பண்ணுங்கள், படம் கண்டிப்பாக ஓடும். நீ 50 லட்சரூபாய்க்கு எடுத்தாவே படம் எடுத்தாவே ஓடும். ஜெய் பீம் என்ன கதை? நான் என்ன சின்ன கதை, ஒரு சூர்யா மாத்திரம் சும்மா ஒரு கெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு போனார். எவ்வளோ உலகமே பேசப்படுற ஒரு படமாக இருந்துச்சுல்ல. அது மாதிரி இந்த படம் மெய்ப்பட செய் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக எடுத்து ஒவ்வொரு சீக்வன்ஸும் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருந்தார். நான் இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது அந்த இதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் போட்டு காமிச்சார். டப்பிங் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு. அதே போல் ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து எல்லாமே புதுசு. நான் ஒருத்தந்தே வந்து எதாவது தெரிஞ்சது, நானும் இந்த சூப்பர் ஃபுட்டு இந்த இவர் மற்றந்தே கொஞ்சம் தெரிஞ்ச முகங்கள் ஓஏகே சுந்தர். இது மற்ற எல்லாமே வந்து மதுரையிலேருந்து அங்கே வந்து திண்டுக்கல்லேருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து அவ்வளோ யதார்த்தமாக அதுகளும் வந்து கேமாயிட்டு கத்தம் போடுது. என்ன நடிப்பு கொஞ்சோண்டு டைலாக் சொல்லி கொடுத்தாப்போ அந்த ஸ்க்ரீனவே விலைக்கு போட்டு ஓடி வந்து ஆச்சா போச்சான்னு கத்திட்டு நம்மளை வந்து என்னடா மிரட்டாளி, இப்படி மிரட்டாளி இவளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பயம்படுத்தி அப்படி ஒரு யதார்த்தமாக பண்ணாங்க. நான்லாம் வந்து இந்த ப்ரொடியூசரு கூட ஒரு தம்பி நடிப்பாப்பிடா ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்துச்சு. அந்த சீன் நல்ல சீனு, வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அடிப்பேன்ப்பா, நீ வந்து கோச்சுக்க கூடாப்பா அப்படின்னு. ஆனால் அடி வந்தாலும் அந்த மாதிரி அடி நானே அடித்தது கிடையாது. அந்த பையன் மிரண்டு போனேன், ஷார்ட்டே வந்து இதாகி போச்சு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சு. டைரக்டர் வந்து அதுதான் சார் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சைலண்டாக சத்தம், அவர் சொன்னதே நான் செஞ்சேன், சத்தம் போட்டு அடிங்க சார் அப்படின்னாரு, அதை அடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து யதார்த்தமாக வந்து எடுத்துருக்காப்புல கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். அந்த யூனிட்டுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.